சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் விமானத்துக்கு இணையாக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர்ந்து அரசு விடுமுறை நாட்கள் வருவதால் சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை பல மடங்காக உயர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து மதுரை செல்லும் குளிர்சாதன படுக்கை வசதியுடன் கூடிய ஆம்னி பேருந்தில் பயணிக்க ஒரு நபருக்கு 2500 முதல் 3300 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மற்ற தினங்களில் இந்த கட்டணமானது 700 முதல் 900 ரூபாய் வரை மட்டுமே வசூலிக்கப்பட்டு வந்தது. பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.